ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபாஸ்டாக நம்ம கற்றுக்கணுன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோவில் நாலு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் மேக் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் மேக் பக்கத்தில் சம் ஒன் சம் ஒன்னா மீ ஹிம் அந்த மாதிரி ப்ரோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேர்பு யூஸ் பண்ணப் போகிறோம் ஸோ நல்லா கவனியுங்க டோன்ட் மேக் மீ லாஃப் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க மேக் பக்கத்தில் சம் ஒன் அது மீயாக இருக்கலாம் ஹிம்மாக இருக்கலாம் ஹேராக இருக்கலாம் அஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சம் ஒன் அதுக்கு பக்கத்தில் லாஃப் ப்ரெசன்ட் வேர்பு இல்லைன்னா வேர்பு ஒன் என்ன மீனிங் டோன்ட் மேக் மீ லாஃப் என்ன சிரிக்க வைக்காத இங்கே மீக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ப்ரோனவுன் போடுங்க அஸ் டோன்ட் மேக் அஸ் லாஃப் எங்களை சிரிக்க வைக்காத அப்படி மாறிக்கும் அடுத்தது பாருங்க இட் மேக்ஸ் மீ சேட் அது என்ன சோகமாக்குது இட் மேக்ஸ் மீ சேட் இங்க மீக்கு பதிலாக நீங்க மாத்திக்கலாம் இட் மேக்ஸ் ஹிம் சேட் அது அவனை சோகமாக்குது இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஐ வில் மேக் யூ வாட் யூ டேட் நீ செஞ்சதுக்கு கூலிய உன்னை கொடுக்க வைப்பேன் ஐ வில் மேக் யூ பே வாட் யூ டேட் இப்படி நம்ம மேக் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ tense பாருங்க மேக் வந்து ஐ மேட் ஹிம் கிளீன் தவுஸ் நான் அவனை வீட்டை சுத்தம் பண்ண வச்சேன் நான் அவனை செய்ய வச்சேன் இப்படி நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹாவ் சம் ஒன் வேர்ப் ஒன் இல்லைனா ப்ரெசெண்ட் வேப் இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வேலையை வேறு ஒருத்தரை செய்ய சொல்கிறது பாருங்க ஐ வில் ஹாவ் சம் ஒனுக்கு பதிலாக ராஜேஷ் வேப் ஒன் டூ தேட் ஐ வில் ஹாவ் ராஜேஷ் டூ தேட் அதை ராஜேஷ செய்ய சொல்றேன் இங்க பாஸ்டன்ஸ் பாருங்க ஹேவ்க்கு பதிலாக ஹேட் ஐ ஹேட் ஹ டேக் அ லுக் அட் தட் என்னன்னு அவளை பார்க்க வச்சேன் ஐ ஹேட் ஹ டேக் அ லுக் அட் தட் ஐஎன்ஜி ஃபார்ம்ல பாருங்க ஐ ஆம் ஹேவிங் ராம் சம்வானுக்கு பதிலாக ராம் ஃபினிஷ் தட் ரா அதை முடிக்க வச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலையை நான் ராமை வச்சு முடிக்க வச்சிட்ருக்கேன் எம் ஹேவிங்னு வரதுனால வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வருது ஸோ ஹேவ் சம் ஒன் வேர்பு ஒன் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்க தேர்டு சென்டென்ஸ் பேட்டன் பார்க்கலாம் கெட் யூஸ் பண்ணுறது கெட் சம் ஒன் சம் ஒன்ற இடத்துல யார் வேணால் வரலாம் டூ அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேப் இங்கே ஒரு டூ எக்ஸ்ட்ரா வர்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்காக அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ கான் கெட் சம்மோனுக்கு பதிலாக வந்துடும் அதுக்கப்புறம் வேர்ப் ஒன் ஸ்லீப் ஐ கான் கெட் மை சைல்ட் டு ஸ்லீப் என் குழந்தைய தூங்க வைக்க என்னால் முடியல ஐ கான் கெட் மை சைல்ட் டு ஸ்லீப் ஐ கான் கெட் தெம் சமோனுக்கு பதிலாக தெம் வந்துருச்சு டு ஒபே மீ நான் அவங்கள தெம்னா அவங்க நான் அவங்கள கீழ்படிய வைக்க முடியல இன்னொரு எக்ஸாம்பிள் பாசிட்டிவாக ஐ கேன் கெட் ஹிம் சமோனுக்கு பதிலாக ஹிம் டு அக்ரி வித் மீ நான் அவனை ஏற்றுக்க வைக்க முடியும் நான் சொல்கிறத அவனை ஏற்றுக்க வைக்க என்னால் முடியும் ஐ கேன் கெட் ஹிம் டு அக்ரி வித் மீ ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரே மீனிங் கொடுக்குற ரெண்டு ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஹேவும் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பக்கத்தில் சம் ஒன் இல்லை சம்திங் அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னொன்று வேர்ப் ஒன் இல்லை வேர்ப் த்ரீ வேர்ப் த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேறு ஒருவரை பயன்படுத்தி ஒரு வேலையை செய்தல் செய்து முடித்தல் பாருங்கள் ஐ ஹாவ் மை ஒர்க் டன் பை ராம் பாருங்க வேர்ப் த்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் டூ இல்லை டன் ஐ ஹாவ் சம்திங்க்கு பதிலாக மை ஒர்க் டன் பை ராம் இதையே நீங்கள் எப்படியும் சொல்லலாம் ஐ கெட் மை ஒர்க் டன் பை ராம் என்னுடைய வேலையை ராம வச்சு முடிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் யாரை வச்சுன்னு நீங்கள் பை யூஸ் பண்ணாமையும் அந்த சென்டென்ஸை சொல்லலாம் இவங்களால தான் அப்படின்னு நோட் பண்ணாமல் அந்த பை ராம்ங்கிறத தூக்கிட்டு கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஹேவ் மை ரூம் சம்திங்க்கு பதிலாக மை ரூம் வேர்ப் த்ரீ கிளீன்ட் ஐ ஹேவ் மை ரூம் கிளீன்ட் இல்லைன்னா ஐ கெட் மை ரூம் க்ளீன்ட் என்ன அர்த்தம் என்னோடய ரூமை சுத்தம் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இங்கே நீங்கள் செய்யலை உங்கள் ரூமை வேறு ஒருத்தரை வச்சு நீங்கள் சுத்தம் செய்கிறீங்க அது யாருன்னு நீங்கள் சொல்லலை அவ்வளோதான் ஐ ஹேவ் மை ரூம் க்ளீன்ட் நான் ஒருத்தரை வச்சு என் ரூமை க்ளீன் இருக்கேன் ஐ கெட் மை ரூம் க்ளீன்ட் அதே மீனிங் தான் இதுக்கப்புறம் நீங்கள் யாரால் செய்கிறீங்கன்னு சொல்ல விரும்புனா பை போட்டுட்டு நீங்கள் சொல்லலாம் சொல்லாமே இருக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் பாஸ்டன்ஸில் ஐ ஹேட் மை ரூம் க்ளீன்ட் ஐ காட் மை ரூம் க்ளீன்ட் என்னுடைய ரூமை சுத்தம் செஞ்சிட்டேன் நல்லா கவனிங்க நீங்கள் செய்யலை யாரோ ஒருத்தரை வச்சு செஞ்சிட்டீங்க அதுதான் இதோடைய மீனிங் ஐ காட் மை ரூம் க்ளீன்ட் ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் ஹேவ் மை ரூம் கிளீன்ட் ஐ வில் கெட் மை ரூம் கிளீன் ஃபியூச்சர்னா நம்ம வில் சேர்த்துருக்கோம் என்னோடய ரூமை சுத்தம் செஞ்சிடுவேன் நான் செய்ய மாட்டேன் யாராக ஒருத்தரை வச்சு நான் செஞ்சிடுவேன் ஐ வில் கெட் மை ரூம் கிளீன்ட் நானே செஞ்சிடுவேன் எப்படி சொல்லுவீங்க ஐ வில் clean த ரூம் ஐ வில் clean மை ரூம் அப்படி சொல்லுவீங்க பட் இது நீங்கள் செய்யலை அதனால தான் ஐ வில் கெட் மை ரூம் I ஐ வில் ஹேவ் மை ரூம் கிளீன்டுன்னு சொல்கிறீங்க ஸோ அதை மட்டும் நல்லா இன்னொருத்தரை வச்சு நீங்கள் செஞ்சிருவீங்க ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்